ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. காய்ஸ், இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் இல்லாமல் மரீன் அக்வாரியம் வந்து பாசிபிளா அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் நானே சொல்லியிருப்பேன், ஸ்கிம்மர் இல்லாமல் மரீன் அக்வாரியம் செட்டப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க, ஸ்கிம்மர் இல்லாமல் மரீன் அக்வாரியம் செட்டப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஸ்கிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அது ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஃபாரின் கண்ட்ரியில் வந்து எப்படி ஸ்கிம்மரே இல்லாமல் வந்து அவங்க மட்டும் எப்படி மரீன் அக்வாரியம் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதோட கொஞ்சம் கடைசியில் கவனமாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாரின் கண்ட்ரி பற்றி பார்த்துருவோம். இப்போ ஃபாரினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரல் எல்லாமே வந்து லீகல் தான், சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லாமே வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே வந்து லீகல் கிடையாது. ஃபாரினை பொறுத்த வரைக்கும் கோரல் ரீஃப் வந்து பேன் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கல்டிவேட் பண்ணி அங்கேயே எல்லாமே ஃப்ராக் பண்ணி அப்படியே வந்து அங்கேயே சேல் பண்ணுவாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்மர் வைக்கலை அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்பிஎஸ் அண்ட் எஸ்பிஎஸ் கோரல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக எஸ்பிஎஸ் இருக்காது, எல்பிஎஸ் கோரல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன டேங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த எல்பிஎஸ் கோரல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரல்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் வந்து பெரிய லெவலில் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ கோரல் லைக் பண்ணுறவங்க ஃபிஷ்ஷை லைக் பண்ண மாட்டாங்க, ஃபிஷ்ஷை லைக் பண்ணுறவங்க கோரல் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியத்துக்கு வந்து எல்பிஎஸ் கோரலாம் வச்சிருப்பாங்க, எஸ்பிஎஸ் கோரலாம் வச்சிருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபிஷ் ஒன்லி டேங்க் மாதிரி கூட வந்து வச்சிருப்பாங்க ஃபாரினில், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த எல்பிஎஸ் அந்த கோரல் மட்டுமே வச்சு ஒரு ஒன்று ரெண்டு ஃபிஷ்ஷை மட்டுமே ஒரு சின்ன டேங்கில் வச்சு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அகைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்டட் வாட்டரே வந்து வரும், மெச்சூர்ட் வாட்டரே வந்து வரும். ஸோ அதே வாட்டர் வந்து அவங்க வந்து ஒரு பேரலில் எடுத்து திருப்பி ஒரு பேரல் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேக் எண்டில் பண்ணுற எதையுமே வந்து காட்ட மாட்டாங்க, நம்மளுக்கு வெறும் டேங்கை மட்டும்தான் வந்து காட்டுவாங்க, சரிங்களா? ஃபாரின் கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரியும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அவங்கள விட சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஹாபியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம பின்னாடி இருக்கும், 15-20 வருஷம் பின்னாடி இருக்கும். அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு எப்பயோ எங்கேயோ போயிட்டுருக்காங்க, நம்மலாம் வந்து இன்னும் எங்கேயோ இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து கம்பேரே பண்ண முடியாது. அது ஒன்று ரீசன் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். இப்போ என்னோட சேனல்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்டீரியா, அந்த நைட்ரஜன் சைக்கிள், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப டீப்பாக இருக்கிற இதெல்லாமே வந்து நான் நிறைய வந்து பேசியிருப்பேன் என்னோட சேனலில், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள் ப்ளஸ் அந்த அமோனியா, அதாவது இப்போ 1 ppm அமோனியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட், அதாவது NO2 வந்து பார்த்தீங்கன்னா 2.7 ppm கன்சியூம் ஆகும். அண்ட் தென் NO2லேருந்து NO3 பிரேக் டவுன் ஆகி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3.6 ppm வரைக்கும் வந்து நிற்கும். 1 ppm அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா 3.7 ppm நைட்ரேட் வந்து கன்சியூம் பண்ணும். அதில் சைக்கிளிங், அதாவது அந்த பாக்டீரியா எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 ppm வந்து நிற்கும் நைட்ரேட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஸ்கிம்மர் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நைட்ரேட்டை வந்து கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கிம்மர் இல்லாமல் ஒரு டேங்க் செட்டப் பண்ணுறதுன்றது ஹைலி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டை வளர்க்குறோம், ரைட்? வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்ததை விட நம்ம டேங்க்கில் வந்து ஒரு மடங்கு ஹாப்பியாக வச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து வளர்க்க ட்ரை பண்ணும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிம்மர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸ்கிம்மர் இல்லாமல் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பன் டோசேஜ்லாம் கொடுக்கவே முடியாது. ஈவன் நம்ம சுகர் டோசேஜ் அண்ட் தென் இந்த லிக்விடில் வர அந்த கார்பன் டோசேஜ் எதுவுமே வந்து பண்ணவே முடியாது ஸ்கிம்மர் இல்லாமல். நைட்ரேட் வந்து ஹெவியாக பீக் ஆகும், நைட்ரேட் ஓரளவுக்கு ரொம்ப பீக் ஆகி போச்சு அப்படின்னா வந்து ஃபிஷ் எல்லாமே வந்து மொத்தமாக கில் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு நானோ டேங்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 ft டேங்காக பண்ணாலும் சரி, ஸ்கிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸ்கிம்மர் இல்லாமல் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு மரீன் செட்டப் வந்து பண்ணுறது ஒரு தப்பான ஒரு விஷயம். இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதனால் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மரீன் அக்வாரியம் ஒரு ப்ரோட்டீன் ஸ்கிம்மரே இல்லாமல் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 40-50% வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் மரீன் அக்வாரியமில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கிம்மருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத விட சால்ட்டுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாட்டர்லாம் கரெக்டாக கிராவிட்டியெல்லாம் செக் பண்ணி சாலரிலாம் செக் பண்ணி நீங்கள் அகைன் நீங்கள் உங்கள் டேங்க்கில் நீங்கள் அதை அந்த பழைய தண்ணி எடுத்து நீங்கள் புது தண்ணி நீங்கள் டாப் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து உருளையாடுவீங்க. அது நானோ டேங்காக இருந்தாலும் சரி, அது பெரிய டேங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வாட்டர் சேஞ்ச். 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மோரோவர் ரெக்கமெண்டபிள் வாட்டர் சேஞ்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% தான், அதுக்கு அதிகமாக வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க.
நானுமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி 10% தான். இப்போ என் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 3 வாட்டியே நான் வந்து 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால தான் என் ஃபிஷ்ஷும் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சேவை பண்ணிருக்கேன். அதே மாதிரி லைஃப் ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வச்சிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் உடனே வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஸ்கிம்மர் இல்லாமல் நான் வந்து 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த வாட்டர் சேஞ்ச் 40% வாட்டரை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி அகைன் நீங்கள் ஒரு புது நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா வந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூர்டு வாட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சர்வை பண்ணும். ஸோ அதுக்காக தான் சைக்கிளிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 months வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப சென்சிவான ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 months கழிச்சு தான் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 40% டக்கு நீங்கள் பழைய தண்ணி நீங்கள் வெளில எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் ஒரு புது தண்ணி நீங்கள் உள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்டர் பேராமீட்டர் மாறதுனால ஃபிஷ்ஷால் வந்து டாலரேட் பண்ணிக்காது, அது ரொம்பவே வந்து கஷ்டப்படும் ஆக்சுவலாக. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்கிம்மர் வச்சு ஒரு சின்ன டேங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு நானோ ஸ்கிம்மர் வந்து வச்சு செட்டப் பண்ண பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அகைன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிம்மர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் நம்பர் கொடுத்துருவேன், நீங்கள் வந்து அதிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.